ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோன்னா மணி பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மணி பிளான்ட்டை வளர்க்காத வீடே இருக்க முடியாது. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த மணி பிளான்ட் வளர்த்தாலும் இந்த மணி பிளான்ட்டுக்குன்னு ஒரு யூனிக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மணி பிளான்ட் ரொம்ப அழகாக செழிப்பாக வளரும். அந்தந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஏ டு இசட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது மணி பிளான்ட்ஸுக்கான வளர்க்கறதுக்கு டிப்ஸ் என்ன, அதுக்கான மிஸ்டேக்ஸ் என்ன நீங்கள் செய்கிறது, அதே மாதிரி அதை எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது, அதோடய டைப்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் அப்படின்றது வந்து போத்தோஸ் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. இந்த மணி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இந்த வகை பார்த்திங்கன்னா கோல்டன் போத்தோஸ். அடுத்தது என்கிட்ட இருக்கிறது சில வகையை மட்டும் நான் சொல்கிறேன். கோல்டன் போத்தோஸ், என்ஜாய் போத்தோஸ், செபி ப்ளூ போத்தோஸ், ஜேடு போத்தோஸ், இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ இந்த மணி பிளான்ட் வளர்க்கறதுக்கான டிப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்லைட். இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சன் நீங்கள் வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா இலை வந்து ஒரு மாதிரி கருகிடும். இதே நீங்கள் சன்லைட்டே வைக்கலைன்னா நீ என்ன நடக்கணும்னா, ஒன்று நீங்கள் இந்த மணி பிளான்ட்டுக்கு சன்லைட் வைக்கலனாலோ இல்லை தண்ணி ஊற்றலைனாலோ இந்த மணி பிளான்ட்டில் இருக்கிற இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துணி மாதிரி, அதாவது ஸ்டிஃபாக இருந்த இலை வந்து துணி மாதிரியே மாறிடும். ஓகேவா? அதனால் இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து ஃபுல் இன்டைரக்ட் சன்லைட் நீங்கள் வைக்கலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நீங்கள் டைரக்ட் சன்னில் வைக்கலாம். அதுவும் காலையில் சாயந்தரம் சன்னில். அதுக்கப்புறம் மற்ற நேரம் எல்லாம் நீங்கள் இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஓகே, செகண்டு வாட்டர். வாட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மணி பிளான்ட் வந்து ஓவர் வாட்டர் பண்ணக்கூடாது, அண்டர் வாட்டரும் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மணி பிளான்ட் வந்து அண்டர் வாட்டர் கொஞ்சம் டாலரேட் பண்ணும், ஓவர் வாட்டர் பண்ணால் அது வந்து ரூட்ஸ் அழுகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நான் இதுக்கு வந்து தண்ணியை ஊற்ற மாட்டேன், அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் ஊற்றுவேன். இதே வந்து நான் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி ஊற்றுவேன், இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் ஊற்றுவேன். இதுக்கு ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ கொடுத்ததில்லை. ஆனால் அடிக்கடி வந்து இந்த டாப் லேயர் ஆஃப் சாயிலை வந்து நீங்கள் வந்து இப்படி குத்தி குத்தி அதை வந்து கலக்கணும். அதாவது டாப் லேயரை கொஞ்சம் பாட்டமுக்கு அனுப்புகிற மாதிரி மண்ணை வந்து கொஞ்சம் கிளறி விடணும், அது கொஞ்சம் முக்கியம். அப்புறம் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த் அப்படி, நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன், நான் அவ்வளோ கொடுத்ததே இல்லை, அதுவும் எப்போயாவது ஒரு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அப்போ கூட இந்த மணி பிளான்ட் நல்லா தான் வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செபி ப்ளூ போத்தோஸ். இதுக்கே இப்படி பேர் வந்துச்சுன்னா இந்த மணி பிளான்ட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ளூஷ் டிண்ட் வந்து இதில் இருக்கும், அதனால் இதுக்கு இந்த பேர் வந்து வந்துச்சு. ஓகே, இப்போ மணி பிளான்ட்டுக்கு டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த மணி பிளான்ட் வந்து டெம்பரேச்சர் கம்மியாகச்சுன்னா, அதாவது ஏசி ரூமில் அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மணி பிளான்ட் வந்து அது இலை வந்து ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர், இதுக்கு வந்து ஓரளவுக்கு ஹை டெம்பரேச்சர் இது வந்து தாங்கும், ஆனால் அதுக்கு மேலே வந்து தாங்காது. இதுக்கு வந்து நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் பெட்ரூமில் ஏசி வைக்கிற ரூமில் நீங்கள் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஜேடு போத்தோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அச்சசல் பார்க்க வெத்தலை மாதிரியே இருக்கும், ஆனால் வெத்தலை விட கொஞ்சம் தடிமாவும் கொஞ்சம் சைஸ் சின்னதாகவும் இருக்கும். இதோ இப்போ இருக்கிறது தான் வந்து ஜேடு போத்தோஸ். இப்போ இந்த மணி பிளான்ட்டை நீங்கள் எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மணி பிளான்ட்டில் நிறைய நோடு, அங்கங்கே நோடு மாதிரி ஒன்று வந்து இருக்கும். அந்த நோடு பகுதிகளில் வந்து நீங்கள் அந்த நோடு பகுதியை கட் பண்ணி, அதாவது நோடு பகுதிக்கு கொஞ்சம் கீழே நீங்கள் கட் பண்ணி ஒரே ஒரு இலவாவது அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் மண்ணில் வச்சிடலாம், இல்லை நீங்கள் தண்ணியில் வச்சும் வளர்க்கலாம். அதாவது நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணியில் வச்சு வளர்க்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே மண்ணில் வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ரூட் வர வரைக்கும் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்ஜாய் போத்தோஸ். இது கொஞ்சம் ரேரானது தான். அது மட்டும் இல்லாத இன்னும் ரேரானது வந்து சங்கீதா போத்தோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் ரேரானது தான். அது வந்து பார்க்குறதுக்கு இது என்ஜாய் போத்தோஸும் கோல்டன் போத்தோஸும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த சங்கீதா போத்தோஸ் இருக்கிறதுலே வந்து இலை சைஸ் பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் போத்தோஸ் தான். மீதி எல்லா வெரைட்டிஸும் இலை வந்து சின்னதாக தான் இருக்கும். இந்த கோல்டன் போத்தோஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சில மரத்துங்க மேலே வந்து இதை படர விட்டிங்கன்னா அந்த மரத்தோடைய சக்தியை வந்து இது எடுத்துட்டு என்ன நடக்கும்னா, இதோடைய இலை வந்து பெரிய வாழை இலை மாதிரி பெருசாக இதோடைய இலை வந்து வளரும். இந்த மணி பிளான்ட்லாம் இந்த தென்னை மரத்துக்கு மேலெலாம் இந்த மணி பிளான்ட்டை நீங்கள் படர விட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த மணி பிளான்ட்டுக்கான ஹியூமிடிட்டின்றது வந்து எனக்கு ஹியூமிடிட்டியில் அவ்வளோ பிரச்சனை வந்ததில்லை.
ஹை ஹியூமிடிட்டியாக இருந்தாலும் சரி லோ ஹியூமிடிட்டியாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக டாலரண்ட் தான். அதனால் இந்த மணி பிளான்ட்டுக்கு ஹியூமிடிட்டியில் பிரச்சனையே வராது. நான் வளர்த்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து நான் ப்ரொபகேட் பண்ணி இருக்கிறது தண்ணியில். நான் தண்ணியிலே இதை ஒரு 2 மாதமாக இல்லை 1 மாதமாக நான் வந்து இதை வளர்த்துன்னு வரேன். இதில் என்னென்னா நான் ரொம்ப நாள் தண்ணியில் வச்சுட்டுருக்கனால, ஆனால் நான் 3 டேஸ் ஒன்ஸ் நான் மாற்றினே இருப்பேன் தண்ணி. 3 டேஸ் இல்லை மேக்ஸிமம் 1 வீக்குக்கு மேலே நான் தண்ணி மாற்றினே தான் இருப்பேன். நீங்கள் 3 டேஸ் 2 டேஸ் ஒன்ஸ் மாற்றுறது நல்லது. இந்த பிளான்ட்டில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் வச்சனால அதில் வர ஒரு வேர்லேருந்தே நிறைய வேர்கள் கிளை கிளையாக வர ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா மணி பிளான்ட்டே இப்படி தான் இருக்கும். இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இதில் என்னதுன்னா, நீங்கள் அந்த தண்ணியை வந்து மாற்றாத ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும். அது மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே நிறைய இந்த பாக்டீரியாஸு புழுக்கள்லாம் வளர ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் இந்த மணி பிளான்ட்டை தண்ணியில் தான் வைக்கிறீங்க, அதனால் இதுக்கு வெயில் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. சாதாரண மணி பிளான்ட்டுக்கு எவ்வளோ வெயில் தேவையோ அதே அளவுக்கு இதுக்கும் வெயில் தேவை. நீங்கள் தண்ணியில் தான் வைக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் ரூம்குள்ளே எங்கேயாவது வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வாடி போயிடும். நீங்கள் தண்ணியிலே வச்சாலும் சரி, நீங்கள் அதை இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். ஓகே, இந்த மணி பிளான்ட்டில் வந்து என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள் வந்து எல்லோயிஷ் ஆகிறது, அதை அந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. இலை கருகிறது அப்படிலாம், அதாவது இலை வந்து எல்லோ கலராக மாறுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வாட்டர் பண்ணியிருக்கலாம், அண்டர் வாட்டர் பண்ணியிருக்கலாம், இல்லை ரூட் ராட்டாக இருக்கலாம். இதெல்லாம் கூட காரணமாக இருக்குது. இல்லை நியூட்ரிஷன் கூட ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். இதே இலை கருகிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய சால்ட் வந்து உங்கள் மண்ணில் கலந்து தண்ணியில் கலந்துருக்கலாம். அப்படிலாம் ஓவராக வந்து நீங்கள் ஃபர்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் சில காரணங்கள் வந்து இருக்குது இந்த இலை கருகிறது இது எல்லாத்தையும். ஆனால் மணி பிளான்ட் இருந்து ஒரு ஹார்டி பிளான்ட் கேட்டகரியில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் என்ன தான் நான் இவ்வளோ சொன்னாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ நோட்டீஸே பண்ண மாட்டீங்க. அது வந்து எல்லாத்தையும் வந்து த்ரைவ் பண்ணி சர்வைவ் ஆகும் உண்மையாலேயே. அது மட்டும் இல்லாது இது ஏன் நம்ம முக்கியமாக வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து நாசாவோடைய டாப் ஆக்சிஜன் கிவிங் பிளான்ட்ஸில் இருக்குது. இது டே அண்ட் நைட் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் தரும். டூலின், ஜைலின், ஃபார்மால்டிஹைடு இந்த மாதிரி நிறைய காற்றில் இருக்கிற இந்த நச்சு புகையெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேருந்து இது வந்து க்ளீன் செய்யும். அதனால் தான் நம்ம வந்து மணி பிளான்ட்டை முக்கியமாகவே வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் மணி பிளான்ட்டு உங்கள் சின்ன குழந்தைங்க இருந்தாங்களோ இல்லை உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நெருங்க விடாதீங்க. ஏன்னா அந்த மணி பிளான்ட்டையே நம்மளே சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வாமிட்டிங், தலைவலிலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மணி பிளான்ன்றது பாய்சனஸ் தான். ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சால் கூட இதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, டெய்லி அந்த இலையை வந்து நீங்கள் தொட்டு பாருங்கள். அந்த மணி பிளான்ட் கூட கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா அது அந்த மணி பிளான்ட்டுக்கு நல்லது இருக்கோ இல்லையோ உங்கள் மனசு வந்து கொஞ்சோண்டு பீஸ் ஆகும். அந்த மணி பிளான்ட் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா. அது மட்டும் இல்லாத, நீங்கள் இப்போ சாதாரணமாக வாட்டர் எப்போ அந்த மணி பிளான்ட்டுக்கு விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயிலுக்கு மேலே கொஞ்சம் விரலை வந்து 1 இன்ச்சுக்கு உள்ளே விடுங்க. அப்போ அந்த 1 இன்ச்சுக்கு மேலேயும் அந்த சாயில் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. இதே ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுங்க. இந்த மணி பிளான்ட்டுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவர் வாட்டரிங் இந்த மணி பிளான்ட்டுக்கு ஆகாது, அண்டர் வாட்டரிங்கே இந்த மணி பிளான்ட் கொஞ்சோண்டு டாலரேட் பண்ணும். அதனால் இதுக்கு ஓவர் வாட்டரிங் ஆகாது அப்படின்றதுனால நிறைய ட்ரைனேஜ் ஹோல் நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. களிமண்லலாம் இந்த மணி பிளான்ட்டை வைக்கவே வைக்காதீங்க. மேக்ஸிமம் கொக்கோபீட், அதுக்கப்புறம் வந்து மணல், அதுக்கப்புறம் வந்து கார்டன் சாயில் கலந்த நீங்கள் மண்ணில் வந்து நீங்கள் இந்த மணி பிளான்ட்டை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் இந்த மணி பிளான்ட்டுக்கான சாயில் மிக்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த மணி பிளான்ட்ஸ் பற்றின டிப்ஸ், மிஸ்டேக்ஸ், ப்ரொபகேஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய பிளான்ட்ஸ்க்கான டிப்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாத, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.